ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரோ ஃபியூச்சர் சிட்னி அரிவர்சன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த 3000, 10000, 13000 அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்னது பிசியினுடைய வேகன்சி, ஓகேவா? ஸோ 3000 அஃபீஷியலாக வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து சொல்லியிருந்தாலும், ஸோ நிறைய நண்பர்கள் வந்து 10000 ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அது 3000 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து ஒரு 13000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொன்று நல்லா சொல்கிறேன், 3000 அப்படிங்கிறது அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க, 10000 அப்படிங்கிறது அஃபீஷியலாக சொல்லலை. ஸோ ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா நன்மை. இன்னொன்று சொல்கிறேன், 3000 அப்படிங்கிறத வந்து ஏன் ஏற்றுக்கிட முடியலன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தேவையானது, அதாவது ஐ வாண்ட் ஒன்லி ஒன் ஜாப் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை கொண்டு வரணும். 10000 இருக்குது, 13000 இருக்குது அப்படிங்கிற அந்த இது தேவையே கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், எவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்திருந்தாலும் உங்களுக்கு தேவையானது, ஓகேவா, ஒன்லி ஒன் ஜாப் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸில் தான் இருக்கணுமே தவிர்த்து அவ்வளோ வேகன்சி வேணும், அவ்வளோ வேகன்சி வரணுன்ட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானது ஒரு வாய்ப்பு. ஸோ வாய்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அது எவ்வளோ நிறைய ஜாப் இருந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னா, உங்களை நீங்கள் பின்னாடி தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு தான் அர்த்தம், ஓகேவா? ஸோ நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ணிட்டு போக முடியும். நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் உட்காந்து படிச்சிருந்தாலும் ஜாப் வாங்கிட்டு போகிறோன்னா ஒரே ஒரு ஜாப் தான் வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ 3000 ஒரே ஒரு போஸ்டிங்ஸ் கூட இல்லையா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஸோ நிறைய நண்பர்கள் இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு தேவையானது, நமக்கு தேவையானது என்னால் கான்ஃபிடெண்ட்டாக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3000 உங்களுக்கு வந்து போதுமானது தான், ஓகேவா? நான் சொல்கிறேன், ஒரே ஒரு போஸ்டிங் இருந்தாலும் அது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு உழைச்சா மட்டும்தான் அது கிடைக்குமே தவிர்த்து 10000 போஸ்டிங் வந்து, ஸோ 10000 தான் வந்திருக்கா அப்படின்னு கேட்டாலும் அது ஒரு ஆச்சரியக்குறி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஓகேவா? ஸோ நல்லா சொல்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். 1000 போஸ்டிங்ஸ் இருந்தாலும் க்ராக் பண்ணிட்டு போக முடியும், ஓகேவா? ஸோ இங்கே வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஜாப்புக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தை எப்பவுமே வைக்காதீங்க. உங்கள் மேலே நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் உங்களை வந்து மேலே கொண்டு போகும். ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனுக்காண்டி வெயிட் பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் நல்லா சொல்கிறேன், வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும், ஓகேவா? அந்த வாய்ப்பு வந்து இவ்வளோ வாய்ப்பு, இவ்வளோ வாய்ப்பு அப்படிங்கிறது அமையாது. நான் தான் சொல்கிறேன், மறுபடியும் இந்த பார்டரில் போவாங்க பார்த்தீங்களா? ஸோ நிறைய பேருக்கு போயிருக்கோம். ஸோ 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும், வாய்ப்பு மட்டும் கிடச்சதுன்னா போதும், நான் வந்து பிடிச்சிட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் நிறைய பேர் வந்து இந்த 13000, 3000 அப்படின்னு போட்டு குழம்பு, ஓகேவா? இப்போவும் சொல்கிறேன், உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் 13000 எடுத்துக்கோங்க, 3000 எடுத்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம கருத்து வைக்கலை. ஸோ தவறாக எண்ணிக்கொண்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ தவறாகலாம் எண்ணலை. ஸோ கொடுத்ததை சொல்லியிருக்கோம். ஸோ வந்ததுன்னா 13000 வந்ததுன்னா சந்தோஷம், 3000 வந்தாலும் சந்தோஷம். ஏன்னா வாய்ப்பு வந்து இங்கே கிடைக்கி அப்படிங்கிறத அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களால் உங்களுடைய லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமோ ஸோ அதை கொண்டு வாங்க, ஓகேவா? ஸோ இதை இந்த வீடியோவில் சொல்ல வந்தோம். நிறைய நண்பர்களுக்கு வந்து அந்த 3000, 13000 அப்படிங்கிறதெல்லாம் போட்டு குழப்பிட்டுருங்க. நான் அதான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், ஒரே ஒரு வாய்ப்பு, அது வரப்போகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணீங்க, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நான் பண்ணுங்க, அதை யோசிங்க, ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இப்போவே ஸ்டார்ட் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ பாஸ் பண்ணலாம், 1:5 பாஸ் பண்ணலாம். பட் அந்த 1:1 அப்படின்னு வரும்போது, ஓகேவா, அந்த ஃபிசிக்கல் ஓவரால் கட் ஆஃப் வரும்போது 1:1 எல்லோரும் ஆடி வாங்கிடுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எக்ஸாமில் மார்க் 1-2 விட்டதுனால தான் போகுது. ஸோ அதனால் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்காக ஸ்டடி பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தோம். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாராலையும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்கள் மேலே கான்ஃபிடெண்ட்டாக வச்சு நீங்கள் எவ்வளோத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வந்தோம், எல்லாருமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் வைங்க, ஓகேவா? 3000 நான் ஒரு ஆளா அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க, 13000 நான் ஒரு ஆள் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதை நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ண, நிறைய நண்பர்கள் போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. எதுவுமே போட்டு குழப்பம்னா வாய்ப்பு வரப்போகுது, அதை தட்டி பறிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.